தொடர்வது விரைவுச் செய்திகள். கோடை வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தொட்டியில் ஆனந்த குளியல் போடும் யானை லட்சுமி தனது தும்பிக்கையால் மௌத்தார்கன் இசைக்கருவியை இசைப்பது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் மலைக்கோட்டை கோவில் யானை லட்சுமி தனது உடல் சூட்டை தணிப்பதற்காக நாள்தோறும் 3 வேளை தண்ணீர் தொட்டியில் ஆனந்த குளியல் போடுகிறது. மேலும் யானைக்கு உணவாக தர்பூசணி, திராட்சை, மாதுளை போன்ற குளிர்ச்சியான பழவகைகள் தரப்படுகிறது. இந்நிலையில் இசைக்கலைஞர்களைப் போல யானை லட்சுமி தனது வாயில் மௌத்தார்கனை வைத்து வாசிப்பது அனைவரையும் கவர்ந்து வருகிறது. கோடை வெப்பத்தை தணிக்க ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குரங்குகள் ஆனந்த குளியல் போடுகின்றன. கோடை வெயில் சுட்டரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக தினமும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகிறார்கள். இந்நிலையில் ஒகேனக்கல் முழுவதும் சுற்றித் திரியும் குரங்குகளும் ஆற்றில் துள்ளி குதித்து விளையாடி ஆனந்த குளியல் போட்டு வருகின்றன. குரங்குகள் தண்ணீரில் மூழ்கி எழுந்து சக குரங்குகளோடு கொஞ்சி விளையாடி தங்களின் அன்பை வெளிப்படுத்துவது ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்ச் மாத உண்டியல் காணிக்கையாக 3,28,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் மாதந்தோறும் 2 உண்டியலில் இருக்கும் காணிக்கைகள் எண்ணப்படும். அதன்படி கோயில் இணை ஆணையர் மற்றும் தக்கார் பிரதிநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த பணியில் மொத்தம் 3,28,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. மேலும் 2,700 கிராம் தங்கம், 25,168 கிராம் வெள்ளி மற்றும் 164 வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டோருக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவளம் ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக கோவிட் இல்லா கோவளம் என்ற தலைப்பில் SDS பவுண்டேஷன் நிறுவன சுந்தர் ஏற்பாட்டில் கடந்த ஆண்டு மே மாதம் 23 கோவிட் வார் ரூம் திறக்கப்பட்டது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு பிரியாணி, ஸ்கூட்டர், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கோவளத்தில் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நிலையில் குலுக்கல் முறையில் ஸ்கூட்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைய பேருக்கு வேக்சின் ஹெசிடேஷன், நாங்கள் வேக்சினுக்கே வரமாட்டோம், இந்த மாதிரி ஆக்டர் விவேக் இறந்துட்டாரு, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ வேக்சினும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சொன்னாலும் ஒரு பம்பர் ப்ரைஸ் கொடுக்குறோம், கோல்டு காயின் கொடுக்குறோம், பைக்கை கொடுக்குறோம், பிரியாணி தரோம், நீங்கள் வேக்சினுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் எஜுகேஷனும் பண்ணோம், ஒரு பக்கம் வந்து ஒரு இன்சென்டிவ் அந்த மாதிரி பண்ணோம். குளச்சல் கடற்கரையில் நடைபெற்ற மணல் சிற்ப போட்டியில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று மணலில் சிற்பங்களை வடிவமைத்து அசத்தினர். 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களிடையே மணல் சிற்ப போட்டி நடத்தப்பட்டது. குளச்சல் கடற்கரையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 9 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். காந்தியடிகள், பாரத மாதா, பாரதியார், மயில், இந்திய வரைபடம் உள்ளிட்ட மணல் சிற்பங்களை வடிவமைத்து அசத்தினர். மேலும் அந்த பகுதியில் இருந்த முதியவர் மணிகண்டன் என்பவர் தானும் ஒரு மணல் சிற்ப கலைஞர்தான் என்று கூறி சுதந்திர தின விழாவை சித்தரிக்கும் மணல் சிற்பத்தை செய்து காண்பித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கலங்கரை விளக்கத்தை தகர்க்கப் போவதாக மிரட்டல் வந்ததை அடுத்து அந்த கட்டிடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. ஒரு காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் 6 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடல்வழி அமைச்சகத்திலிருந்து வழங்கப்பட்ட எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை கலங்கரை விளக்கத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று கொரோனா தொற்றின் ஒருநாள் பாதிப்பு 35 குறைந்துள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 418 குறைந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து 63 குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக நேற்று சென்னையில் 12 வேலூரில் 5 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத நிலையில் 27 மாவட்டங்களில் நேற்று யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
தாம்பரத்தில் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை மாநகராட்சி துணை மேயர் கு காமராஜ் தொடங்கி வைத்தார். மகளிர் தினத்தையடுத்து இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் மகளிர் மருத்துவ பிரிவு சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்திய மருத்துவ மகளிர் பிரிவு தலைவர் டாக்டர் கிருத்திகா தேவி தலைமையில் நடந்த இந்த முகாமில் மார்பக புற்றுநோய், சரும நோய், தலைமுடி, கண் மற்றும் புது பரிசோதனை செய்யப்பட்டு இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டன. 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டனர். சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைத்த இளைஞர் ஒருவர் சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 ரூபாய் நாணயங்களை வழங்கி இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளார். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த யூடியூபர் பூபதி தனது சப்ஸ்கிரைபர்களுக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தை தெரியப்படுத்த விரும்பி இதனை செய்துள்ளார். வித்தியாசமாக வீடியோ பதிவேற்றம் செய்ய நினைத்த அவர் சுமார் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய் நாணயங்களாக சேர்த்து அதன் மூலம் தனக்கு விருப்பமான இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். இதற்காக கடந்த 3 மாதங்களாக பல இடங்களுக்கு சென்று 1 ரூபாய் நாணயங்களை சேகரித்ததாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 47 காசு உயர்த்தப்பட்டு 104.90 ரூபாய்க்கும் டீசல் விலை லிட்டருக்கு 53 காசு உயர்த்தப்பட்டு 95 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 22-23 ஆகிய தேதிகளில் பெட்ரோல் டீசல் விலையில் ஏற்றம் காணப்பட்டது. இதற்கு மறுநாள் மாற்றமில்லாமல் இருந்தது. தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் விலை உயர்ந்திருக்கிறது. இதன்படி 6 நாட்களில் பெட்ரோல் லிட்டருக்கு 3.60 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 3.57 ரூபாய்க்கும் அதிகரித்திருப்பது வாகன ஓட்டிகள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஐஐடியில் படித்து வரும் மேற்குவங்க மாணவி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட புகாரை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதன் பொதுச் செயலாளர் சுகந்தி, கடந்த 5 ஆண்டாக மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்த மாணவியை பேராசிரியர் ஒருவர் சாதிய ரீதியில் துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சம்பந்தப்பட்ட 5 மாணவர்கள் மீது புகார் அளித்தும் இதுவரை ஐஐடி நிர்வாகம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சிபிசிஐடிக்கு அது மாற்றப்பட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் அந்த வளாகத்துக்குள்ள பாதுகாப்பு வேணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ஐசிசி ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, உடன் இருந்த மாணவர்களே இது நடந்ததை ஒத்துக்கொண்டார். நாங்க இப்ப உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுக்கறோம். அதாவது அந்த கூட இருந்த மாணவர்களே வந்து இதை நடந்ததை உறுதிப்படுத்துகின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் உள்ளதான் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்களே ஒழிய வேற எந்த நடவடிக்கையும் அந்த நிர்வாகம் பண்ணல. இது ரொம்ப அநியாயமான விஷயம். எனவே அந்த மாணவர்கள் மீது ஐசிசி ரிப்போர்ட் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அவர்களை துறை ரீதியான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறத ஜனநாயக மாதர் சங்கம் கோருகிறது. இன்னும் கட்டி முடிக்கப்படாத மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 1வது ஆண்டு சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு April 4 வகுப்புகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பே திட்டமிட்டபடி வகுப்புகள் அனைத்தும் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் என்று எய்ம்ஸ் இயக்குநர் அறிவித்திருக்கிறார். மாணவர்கள் சாதாரண உடை அணிய வேண்டும் என்றும் டிஷர்ட், ஜீன்ஸ் உள்ளிட்டவை கல்லூரி வளாகத்தில் அனுமதிக்கப்படாது என்றும் கூறியுள்ளார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு 3 ஆண்டுகளுக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டிய போதும் இன்னும் பணிகள் முழுமையாக தொடங்கப்படவில்லை. ஆனாலும் 1வது ஆண்டு மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன. தெலுங்கானாவில் இருசக்கர வாகனத்தில் சென்று இறைச்சி கடையில் ஒரு கும்பல் கோழிகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கம்மம் மாவட்டம் வைரா மண்டலத்தைச் சேர்ந்தவர் வெங்கண்ணா, இவர் அதே பகுதியில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இந்த சூழலில் கடந்த 19ஆம் தேதி கடையை அடைத்துவிட்டு சென்றவர் அடுத்த நாள் காலையில் பார்த்தபோது கூண்டுக்குள் இருந்த கோழிகள் திருடப்பட்டிருந்தன. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது 3 பேர் பைக்கில் வந்து கோழிகளை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசில் அவர் புகார் அளித்தார். பைக்கில் வந்து கோழிகளை திருடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதிமுக ஆட்சியில் சென்னையில் 400 பயணிகள் நிழற்குடைகள் கருப்பு பணத்தில் கட்டப்பட்டதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி இருந்தபோது 400 நிழற்குடைகள் அமைக்க போலி நிறுவனங்கள் மூலம் டெண்டர் பெறப்பட்டு 400 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.
மேலும் இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் ஜெயராமன் கூறினார். சென்னை மாநகராட்சியுடைய 400 பஸ் ஷெல்டர்கள் கட்டப்பட்டது கருப்பு பணத்தில். 2015 2016 2017 ஆண்டுகளில் கருப்பு பணத்தின் மூலமாக கல்கட்டா போன்ற இடங்களில் இருந்து 20 மேற்பட்ட ஷெல் கம்பெனிகள் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டது. அதே போல மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து பணம் உள்ளே கொண்டு வரப்பட்டது. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களுடைய பணத்தை வந்து ஷெல் கம்பெனிகள் உள்ளே போட்டு கொண்டு வந்தது. இது போன்று பல விஷயங்களை வந்து ஆதாரங்களாக திரட்டி அறப்போர் இயக்கம், லஞ்ச ஒழிப்புத்துறை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் அனைவருக்கும் புகார் கொடுத்துள்ளது ஆதாரத்துடன். மார்ச் 28 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறவுள்ள அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கு தமிழ்நாடு மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் நம்பிராஜன், தமிழ்நாடு அரசில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் நாடு திரும்பிய வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவத்துறையில் உள்ள 3000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை என்பது தற்போது ஏறக்குறைய 3000 அதிகமான நிலை என்பது இருக்கிறது. உடனடியாக இந்த காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்பதுதான். அப்படி நிரப்பினால்தான் சரியான மருத்துவம் என்பது மக்களை விரைவாக சென்றடையும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி